முன்னாடிலாம் வந்து இறப்பு என்பது எதனால் ஏற்பட்டதுன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய்கள், வயிற்றால் போவோம், வாந்தி எடுக்கும், காலரா வந்து செத்து போயிட்டாமா. இப்போ வந்திருக்கிற எல்லா கேஸும் என்னென்ன எல்லா மார்பிலிட்டியும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள். என்னது பிபி சுகரு இதெல்லாம் தான். அப்போ இந்த பிபி சுகர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாழ்க்கை வாழும் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் வரும்பொழுது இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்பது அதிகமாக இருக்கிறது. அது எங்கடா அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்கெல்லாம் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி இடங்களில் தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. அப்போது நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை சாய்த்து கொண்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ்க்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் கூடிய முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து உடனே தெரியும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், வயிற்றால் போவோம், வாந்தி எடுக்கும், படுத்துக்குவோம், உடனே டாக்டரை பார்க்க போயிடுவான். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அது மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் தெரியவே தெரியாது. அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன சும்மா கடையில் வந்து இந்த ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுற மாதிரி அதை ஒன்று வாங்கி போட்டுட்டா சரியாயிடுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான். அது அப்படி இல்லை. அது வந்து என்ன செய்யணும்னா தொடர்ந்து அதை வந்து கண்காணிக்க வேண்டும். அது தொடர்ந்து மருத்துவம் அதற்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து இவன் முதல்ல வரணும், இவங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்போது இவங்க எப்போ ஆஸ்பத்திரிக்கு வருவான் நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. அரசு இப்போ அரசு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை துவங்கி அது வந்து வீடு விடா போகிறாங்க. வீடு விடா போய் 30 வயசுக்கு மேலே ஆணோ பெண்ணோ அவங்கள எல்லாரும் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, டாக்டர் இருப்பாங்க, அவங்கள வந்து பாருங்கள் சொல்லி அங்கே போனோன்னே அவர் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத சொல்லி அதுக்கு 3 மாதத்துக்கு உண்டான மருந்து உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாயில் போட்டு தண்ணி ஊற்றி குடிக்கணும், அவ்வளோதான். அது வரைக்கும் பண்ணியாது ரைட்டா. அடுத்த 3 மாதம் கழித்து மறுபடியும் அழைச்சிட்டு போகிறாங்க. என்னென்ட்டு வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. இது எதுக்கு இது செய்வதன் வாரியாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் நாளை பெரிய பிரச்சனையை சந்திப்பதிலிருந்து நாம் அவர்களை காப்பாற்றுக்கிறோம். என்ன நாளைக்கு பெரிய பிரச்சனை திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இதெல்லாம் நடக்காமல் இருக்க தவிர்ப்பது என்பது நமது அரசனுடைய கடமை. வளர்ச்சி வந்து வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் வெறும் பொருளாதாரம் வளர்வது மட்டுமல்ல, மக்கள் வந்து நல்லபடியாக வாழணுங்கிறதா பசி இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக இத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.